அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎம்எஸ் பிக்ஸ் யூடியூப் சேனல். ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ் இந்த விஷயங்கள்லாம் நம்ம அதிகம் கேள்விப்பட்டிருப்போம். ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிறது இப்போதைக்கு இல்லை, நம்ம ஜென்ரேஷனில் யாரும் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை. இது பல ஆண்டுகளுக்கு முன்பே வந்து எராடிகேட் பண்ணியாச்சு. சிக்கன் பாக்ஸ் நம்மளையே பல பேருக்கு வந்திருக்கும், எனக்கெல்லாம் சிக்கன் பாக்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்மால் பாக்ஸ் சின்னம்மை அப்படிங்கிறது இப்பொழுது இல்லை. இப்போ இதை தவிர இப்போ வந்து புதிதாக ஒரு வைரஸ் ஒன்று வந்து பேசப்படுகிறது, மங்கி பாக்ஸ், குரங்கு அம்மை அப்படிங்கிற இந்த ஒரு வைரஸ் வந்து மேற்கத்திய நாடுகளில் அதிகமாக பரவக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இப்பொழுது உருவாகி இருக்கிறது அப்படின்னு பேசிக்கிறாங்க. குறிப்பாக ஆப்பிரிக்கா கண்டத்தில் தான் இது வந்து அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு ஒன்று உள்ளது. இது யார்கிட்ட இருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஓ குரங்கு அம்மை அப்படிங்கிறதுனால குரங்குலேருந்து தான் வருமோ அப்படின்னு நம்ம நினைக்கக்கூடாது. குரங்கு உள்ளிட்ட ஒரு சில வகையான மிருகங்கள்லேருந்து இது பரவுது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த மிருகங்களுக்கு இந்த வைரஸ் எப்படி வருது அப்படின்னாக்கா, இந்த அழுகி போன கறி, அதாவது வேட்டையாடி சாப்பிடுதுங்க இல்லையா, அந்த வேட்டையாடி சாப்பிடும் பொழுது ஒரு உடல்நிலை சரியில்லாத ஒரு விலங்கை இன்னொரு விலங்கு வேட்டையாடி சாப்பிட்றதோ, இல்லை வேட்டையாடி பிறகு அந்த கறி வந்து ஒரு மாதிரி அழுகி போனது, கெட்டு போனது, அந்த மாதிரி இதில் வந்து அதை சாப்பிட்ட மிருகங்களுக்கு வந்து அந்த மாதிரி ஒரு நோய் ஏற்பட்டு அவைகளில் இருந்து வந்து டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது சயின்ஸ் ரீதியாக, அறிவியல் ரீதியாக, இயற்கையாக உருவாகக்கூடிய ஒரு வைரஸின் தன்மை இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது அந்த மாதிரி மிருகங்கள்கிட்ட இருந்து இப்போ மனிதர்கள், சின்ன பசங்க, இல்லை கொஞ்சம் வளர்ந்தவங்க என்ன பண்ணுவாங்க, இப்போ இந்த குரங்கு மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் வந்து என்ன, பொதுமக்கள் அதிகம் நடமாடக்கூடிய இடங்கள்லேயே நம்ம பார்த்துருக்கோம் குரங்குகள் எல்லாம். ஸோ இப்போ ஏதோ ஒரு குரங்கு வந்து நம்மளை வந்து இப்படி கடிக்குது, இல்லை அதனுடைய நகத்தில் பிறந்தது அப்படின்னாக்கா, அதுக்கிட்ட ஒரு வேளை அந்த மங்கி பாக்ஸ் இருந்தது அப்படின்னாக்கா, அதிலிருந்து மனிதர்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்புறம் மனிதர்கள் டு மனிதர்கள் இன்ட்ராக்ஷன், ஏதாவது காண்டாக்டில், மனிதர்கள் டு மனிதர்கள் காண்டாக்டில் இருந்தாங்க அப்படின்னாக்கா அவர்களுக்கு பரவக்கூடிய ஒரு வாய்ப்பு. இல்லை ரொம்ப பக்கமாக நின்று ரொம்ப நேரம் கூடவே இருக்கிறாங்க, இருமுறாங்க, தும்முறாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இருக்கும் பொழுது அந்த மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அது ரொம்ப ரேர். அப்படி மனிதர்களுக்கு இடையே பரவுறது அப்படின்னா, காண்டாக்ட், ரெண்டு பேர் வந்து காண்டாக்டுக்கு வந்தாங்க அப்படின்னாக்கா அது மூலமாக பரவுறதுக்கு வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, காய்ச்சல், ஒரு 10-15 நாள் வரைக்கும் காய்ச்சல் இருந்தால், உடல் வலி, உடல் சோர்வு, அப்புறம் ஸ்கின்ல வந்து பார்த்திங்கன்னா தோல் மேலே சிராய்ப்பு, இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது அப்படின்னாக்கா வந்து இதுக்கான சிம்டம்ஸாக கூறப்படுகிறது. ஸோ இந்த மாதிரி நிலை யாருக்காவது இருந்தது அப்படின்னாக்கா வந்து கண்டிப்பாக போய் மருத்துவமனையில் பார்த்து தெரிஞ்சுக்கணும். இது வந்து இன்னும் ஆசியாவிற்கு வரவில்லை, ஆசியாவில் இன்னும் கேசஸ் எதுவும் கண்டுபிடிக்கப்படலை. அமெரிக்கா, யூரோப்பியன் நேஷன்ஸில் குறிப்பாக ஸ்பெயின், இத்தாலி, இங்கெல்லாம் வந்து ஒரு சில கேசஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் யுனைடெட் கிங்டம்லேயும் வந்து கேசஸ் ஃபைன் பண்ணியிருக்காங்க. இப்போ ரீசண்டாக ஆஸ்திரேலியாவிலையும் ஒரு கேஸ் வந்து ஐடென்டிஃபை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து மெல்ல ஸ்ப்ரெட் ஆகுதா அப்படின்ற ஒரு பயம் வந்து உருவாக ஆரம்பித்திருக்கிறது. ஸோ அதனால் நம்ம வெளிநாடுகளுக்கு போனாலோ, இல்லை வெளிநாடுகள்லேருந்து வர்றவங்களை யாரையாவது நம்ம மீட் பண்ணுறோம் அப்படின்னாலும், தகுந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள்லாம் நம்ம வந்து இருந்துக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விஷயம். ப்ளஸ் இந்த வேக்சினேஷன், நம்ம எப்படி கொரோனா காலகட்டத்தில் இந்த வேக்சினேஷன்லாம் போட்டு நம்ம எல்லோருமே நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிட்டோமோ, அதே போல் ஒருவேளை இது வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகி இந்த வேக்சினேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருமோ என்னவோ அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. அதுக்கு இன்னும் நிறைய காலம் இருக்கிறது. இருந்தாலும் இது போன்ற ஒரு விஷயம் வந்து இந்த இப்பொழுது வந்து லைம்லைட்டுக்கு வருது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம எல்லோருமே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பதிவு. இதில் ரொம்ப குறிப்பாக வந்து 10 பேருக்கு இந்த நோய் வந்தது அப்படின்னாக்கா, அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப அதிகமாக அஃபெக்ட் ஆகிறாங்க, அவர்களுக்கு மரணம் வரைக்கும் கூட வந்து போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருந்துக்கணும் அப்படிங்கிறது நம்ம மருத்துவர்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக அவர்கள் வந்து உலகம் முழுவதும் இருக்கவர்களுக்கு வந்து வச்சிட்ருக்காங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் நம்ம எல்லோருமே கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து, நம்மளுடைய ஃபேமிலி, நம்மளுடைய நண்பர்கள் யாராவது மேற்கத்திய நாடுகளில் இருக்காங்க அந்த மாதிரி அப்படின்னாக்கா, அவங்கள எல்லாருமே வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, இந்த மாதிரி ஒரு விஷயம் நாங்கள்லாம் கேள்விப்பட்டோம் அப்படின்னு சொல்லி இங்கே இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்ம நண்பர்கள், உறவினர்கள் எல்லோரும் அவர்களுக்கு வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஸோ
இது வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஒரு பதிவு. இதில் உங்களுக்கு இந்த மங்கி பாக்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது விஷயங்கள் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லோருமே பார்த்து தெரிந்து கொள்ளலாம். மீண்டும் வேறு ஒரு தலைப்புடன் உங்களை சந்திக்கிறேன். ஒரு வேளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னாக்கா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.